சரியா 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சைஃபர் மெஷின் கிரிப்டோகிராஃபியில ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம அதை டீக்ரிப்ட் பண்ணதுனால யூரோப்ல செகண்ட் வேர்ல்ட் வார் சீக்கிரமாவே முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 1918 ஆர்த்தர் ஷெர்பியஸ் ஜெர்மன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆன இவர் ஒரு சைஃபர் மிஷினை இன்வென்ட் பண்ணி அதுக்கு பேட்டன்ட்டும் வாங்குறாரு. அந்த மிஷின்ல இருக்கிற ரோட்டாஸ் பிளக் போர்ட்ஸ் லேம்ப் போர்ட்ஸ்ங்கிற மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் மூலமா சென்சிட்டிவான பிசினஸ் இன்ஃபர்மேஷனை என்கிரிப்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிறதுனால 1923 எனிக்மாங்கிற பேர்ல அதை கமர்ஷியலா மார்க்கெட் பண்றாரு. எனிக்மாவை நிறைய கம்பெனிஸ் கவர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் வேர்ல்ட் வார் தொடக்கத்தில் இருந்து அதோட பொட்டன்ஷியலை தெரிஞ்சுக்கிட்ட ஜெர்மன் ஆர்மி அவங்களோட மிலிட்டரி கம்யூனிகேஷனுக்கு எனிக்மாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல இந்த எனிக்மா கூட பிரேக் பண்ணா மட்டும்தான் அலைட் கண்ட்ரீஸால செகண்ட் வேர்ல்ட் வார்ல வின் பண்ண முடியும்ன்ற கட்டாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எனிக்மா கூட ஏற்கனவே பிரேக் பண்ணி இந்த போலீஷ் மேத்தமெட்டிஷியன்ஸ் மூலமா இங்கிலாந்தோட பிளட்ச்லி பார்க்ல பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியன் ஆலன் டியூரிங் தலைமையில அவர் டெவலப் பண்ண ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ் மூலமா எனிக்மா கோட்ஸ் பிரேக் பண்ணி செகண்ட் வேர்ல்ட் வார முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நாம இன்னைக்கு யூஸ் பண்ற டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் செக்யூர் கம்யூனிகேஷனுக்கு பேச அமைஞ்சதும் இந்த டிவைஸ் தான்.